ஸ்கூலில் 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு மாணவர்களில் நிறைய பேருக்கு பல்வலி ஏற்படுகிறது. பல் சொத்தை, ஈறுகளில் இரத்தம் வடிதல், பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகளால் அவர்களுக்கு பல்வலி அடிக்கடி ஏற்படுகிறது. இதனால் நிறைய மாணவர்கள் ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறாங்க. ஒரு சில பேர் அடிக்கடி வர மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு போய் கேட்டா அவங்க சொன்னாங்க, பல்ல ரொம்ப வலிக்குதுனாங்க. போன்ற பிரச்சனைக்கு இயற்கை முறையில் தீர்வு காண மாணவர்களாகிய நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். இந்த பல்லு வலிய போக்குறதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். பல் தொந்தரவு வராமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என பெரியவர்களிடம் கேட்டு குறிப்புகள் சேகரித்தோம். சில புத்தகங்கள் படித்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டோம். பல் பிரச்சனைகளை தீர்க்கும் மூலிகைகளான வேம்பு, ஆலம்பட்டை, கிராம்பு, உப்பு, எலுமிச்சை போன்ற இயற்கை மூலிகை பொருட்களை சேகரித்தோம். நாங்கள் சேகரித்த பொருட்களை அரைக்க போகிறோம். காஞ்ச எலுமிச்சை தோல், கிராம்பு, உப்பு, காஞ்ச வேப்பலை, ஆழமரத்து பட்டை. இந்த பல்பொடி வச்சு என் பல் விளக்குனால என் பல் வெள்ளையா இருக்கு. பல்பொடி வச்சு தானையும் பல் விளக்கு பல்லு வலிக்கிறதும் இல்லை, பல்லு கூசுறதும் இல்லை, பூச்சி பல்லும் வலிக்கிறதும் இல்லை. இதுக்காக பிள்ளைங்க லீவ் போடாமல் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. நான் ஸ்கூலுக்கு லீவ் போடாமல்